ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். என் பேர் ரமேஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லைனிங் கிளாத்தை நான் லைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே காலஞ்சுக்கு ரெண்டு லைன் போட்டுக்கோங்க. ப்ளவுஸோட ஹைட்டு 13.5 இன்ச் ப்ளஸ் 1/2 இன்ச் ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸு மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்தது 5.5 இன்ச் ஆம் ஹோல் இறக்கிக்கோங்க. ரெண்டே முக்கால் 2.5 போட்டுக்கோங்க. நெக்குக்கு 2.5, ஷோல்டர் வித் 2.5. நெக்கோட டீப் வந்து 8 இன்ச். 8 இன்ச் மார்க் பண்ணிட்டு அதுலேயும் ரவுண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு செஸ்ட் அளவு வந்து 32, நாலில் ஒரு பங்கு 8 இன்ச் போட்டுக்கோங்க. 1.5 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸு. வெயிஸ்ட் அளவு வந்து 26 இன்ச். 26 இன்ச்னா 6.5 இன்ச் போட்டுக்கோங்க. ப்ளஸ் 1 இன்ச் டாட்டுக்கும் 1.5 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கும் போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டுக்கும் கோடு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு ஆம் ஹோல் ரவுண்டும் வரைஞ்சிக்கோங்க. ஆம் ஹோல் அளவு வந்து 13.5 இன்ச். அதில் பாதி 6.5 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வெயிஸ்டில் வந்து நடுவில் ஒரு மார்க் பண்ணிட்டு டாட்டுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. டாட்டோட அகலம் 1 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. டாட் முடிகிற இடத்துலேருந்து சைடுக்கு வந்து கிராஸ் ஓவர் லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பேக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு டாட்டுக்கு சைடு ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு எல்லாத்துக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃப்ரண்ட் வெட்ட போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி ஹூக் பட்டி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு 2 கோடு போட்டுக்கோங்க. ஷோல்டர் லைன் வந்து அதே அளவு போட்டுக்கோங்க. செஸ்ட் லைன் மட்டும் 1/2 இன்ச் மேலே ஏற்றி போட்டுக்கோங்க. போட்டு நெக்கு வந்து 1/2 இன்ச் உள்ள தள்ளி வச்சுக்கோங்க. செஸ்ட் லைனில் 1/2 இன்ச் தள்ளி போட்டு கிராஸ் ஆத 2 கூடையும் வரைஞ்சிக்கோங்க. நெக் டீப்பு வந்து 5.5 இன்ச். அதை வரைஞ்சி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் 2 பஸ்ட் பாயிண்ட் 8.5 இன்ச். அண்டர் பஸ்ட் 3 இன்ச். ரெண்டுக்கும் ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க. ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸோட சேர்த்து 3 இன்ச் வரணும். ஸ்டிச்சுகள் சேர்க்காமல் 3 இன்ச் இருந்தால் போதும். டாட் வந்து 3/4 இன்ச் பிடிச்சுக்கோங்க. பஸ்ட் லைனோட 1/2 இன்ச் மேலே இருக்கிற மாதிரி சைட் டாட் போட்டுக்கோங்க. இப்போ ஆம் ஹோல் ரவுண்டு ஷோல்டர்லேருந்து அந்த டாட் ஸ்டார்டிங் பாயிண்டில் கோடு போட்டுக்கோங்க. அடுத்து டாட்டில் உள்ள எண்ட் பாயிண்ட்லேருந்து ரவுண்ட் வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஆம் ஹோல் அளவு 6.5 வரணும். செஸ்ட் வந்து 8 + 1 இன்ச் 9 இன்ச் வரணும். 2 கரெக்டாக வருது, போட்டுக்கலாம். இங்கே வந்து 9.5 வச்சுக்கோங்க.
ஏன்னா பஸ்ட்டு வந்து 33 இன்ச்சு 4 1/2 பங்கு. இந்த லைனை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஒன் ரேஞ்சில் வெயிஸ்ட் அளவு பார்க்கும்போது நிறைய பேர் மிஸ்டேக் வருதுன்னு சொல்கிறீங்க. வெயிஸ்ட் அளவு வந்து கீழே அண்டர் பஸ்ட் லைனில் வந்து வெயிஸ்ட் அளவு லெஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற அளவில் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. வச்சுட்டு டாட் பிடிங்க. இப்போது 1 இன்ச்சு தான் இருக்குது அப்படின்னா 1/2 இன்ச்சு வைக்கணும். 1/2 இன்ச்சு இருந்துச்சுன்னா 2 இன்ச்சு வச்சுக்கணும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் 1/2 இன்ச்சு இருந்ததுனால 2 இன்ச்சு வச்சுருக்கோம். ஃபுல்லாக கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து எல்லா டாட்டுக்கும் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணியாச்சு. இந்த சைடு பீஸ் ரெண்டையும் ஒன்றா வர மாதிரி பேக் மேலே ஃப்ரண்ட் இதை பீஸாக வச்சுக்கோங்க. இப்போ பெல்ட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு பெல்ட் பீஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு சைடில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு 2 மார்க் போட்டுக்கோங்க. வெயிஸ்ட் அளவு வந்து 4 1/2 பங்கு எடுத்துக்கோங்க. 6 1/4 6 1/2 வரும். 26 இன்ச்சு 6 1/2 வரும். 4 1/2 பங்கு சைடில் வந்து 1/2 இன்ச்சு கிராஸாக போட்டுக்கோங்க. ஃப்ரண்டில் வந்து 1/4 இன்ச்சு. டோட்டலாக 4 1/2 இருக்குது. நடுவில் வந்து 3 1/2 வச்சுக்கோங்க. இங்கிட்ட வந்து 3 3/4 வச்சுக்கோங்க. அளவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக வருது. பெல்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்லீவ் வெட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 5 1/2 இன்ச்சு கை நீளம். கீழே 1 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு போட்டுக்கோங்க. 1 3/2 இன்ச்சு இறக்கி ஆம் ஹோல் கோடு போட்டுக்கோங்க. கை லூஸ் வந்து 5 இன்ச்சு ப்ளஸ் 1 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸு. ஆம் ஹோல் வந்து நமக்கு 6 1/4 வேணும். 6 1/4 மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு அதுலேருந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி வர மாதிரி ஆம் ஹோல் ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அப்படியே ஸ்கேலை திருப்பி வச்சு இந்த பக்கம் ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடு மார்க்கும் சென்டர் மார்க்கும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சிங்கிளாக எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு கவர் வெட்டிக்கலாம். ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம ப்ளவுஸை பேட்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முடிஞ்சளவு எஜ்ஜில் பேட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா வரும். அடுத்து பேக் பீஸு.
லைனிங்கில் பேட்ச் பண்ணும்போது எப்போவுமே சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டு பீஸ் ஒரே அளவில் வர மாதிரி வச்சுட்டு நெக்கையும் இழுத்துடக்கூடாது. எப்படி பீஸ் இருக்கோ அதே மாதிரி போட்டு கொஞ்சம் பொறுமையாக பேட்ச் பண்ணுங்கள். ஃப்ரெண்டு பேட்ச் பண்ணியாச்சு, பேக்கும் பேட்ச் பண்ணியாச்சு. அடுத்து பெல்ட்டு, பெல்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் பீஸ் வச்சுட்டு பெல்ட் அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு காலிஞ்ச அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு இதுக்கு மேலேயே திருப்பி வச்சு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் எடுத்துக்குவோம். ஸ்லீவ் அதே மாதிரி எட்ஜில் கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். திருப்பி வச்சு அதே மாதிரி எஜ்ஜில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. எஜ்ஜில் தையல் போட்டுட்டு ஸ்லீவையும் பேட்ச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு பேக் பீஸ் எடுத்து டாட்டை பிடிச்சிக்குவோம். டாட் பிடிக்கும்போது ஸ்டிச் வந்து ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்கேலில் கோடு போட்டிருக்க மாதிரி ஸ்ட்ரைட்டாக வர்றோம், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்டோன் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தைக்க வேண்டியிருக்கு. அடுத்து பீஸ் வச்சு கீழே ஒரு கால் இன்ச்சு தையல் போட்டுக்குவோம். அடுத்து அந்த பீஸ் திருப்பிட்டு மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். பேக் பட்டி அடித்தாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் பீஸில் டாட் பிடிச்சிக்கலாம். ரெண்டு மார்க்கையும் கரெக்டாக வச்சு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கோங்க.
மூணு டாட்டும் போட்டாச்சு. இதே மாதிரி ரெண்டு சைடும் போட்டு எடுத்துக்குவோம். அடுத்தது பெல்ட் ஜாயின் பண்ண போகிறோம். பெல்ட் ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட் பீஸ் இழுத்துறாதீங்க. ஒரு பீஸில் ஜாயின் பண்ணியாச்சு. இனி அதை அப்படியே ஃப்ரண்ட் பீஸை சுருட்டி உள்ளே வச்சுட்டு கவர் பண்ணி இன்னொரு பீஸையும் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கோங்க. வெட்டி விட்டு எடுத்துருக்குனிங்கன்னா பெல்ட் வந்து நீட்டாக வரும். திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போ நம்ம ஹூக் பட்டி தைக்க போகிறோம். ஹூக் பட்டிக்கு 2 இன்ச் பீஸ் எடுத்து ஃபோல்ட் பண்ணி 1/2 இன்ச் தையல் போட்டுக்கோங்க. இன்னொரு பீஸில் 2.5 இன்ச் எடுத்துகிட்டு 3/4 இன்ச் மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அதே மாதிரி உள்பக்கம் 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ரெண்டையுமே ஹைட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு தையல் போட்டுட்டு அந்த பீஸ் அப்படியே மடக்கி பிசுறு தெரியாத மாதிரி மடக்கிட்டு பட்டி அடிச்சிடலாம். எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிக்குவோம். அடுத்து ஐ தைக்கிற பட்டி, அதே மாதிரி மடக்கிட்டு எஜ்ஜில் தையல் போட்டுருங்க. தையல் போட்டு ரிட்டர்ன் தைக்கும்போது 1/4 இன்ச் கேப்பில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்படி திருப்பி ஆரம்பித்த இடத்துல முடிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா கப்பீஸை கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிட்டு அடுத்த நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஓவர்லாக் போட்டு எடுத்துக்குவோம். எடுத்துட்டு நெக்குக்கு கிராஸ் பீஸ் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிட்டு கிராஸ் பீஸை இந்த மாதிரி ஜாயின் போடுங்க. நெக்குக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பீஸ் எடுத்து கிராஸ் பண்ணி ஜாயின் போட்டுக்கோங்க. நெக்கு தைக்கும்போது 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. ப்ளவுஸ் பீஸை வந்து இழுக்கக்கூடாது. கிராஸ் பீஸை மட்டும் லைட்டாக இழுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட்டில் வரும்போது கொஞ்சம் நல்லாவே இழுத்துக்கோங்க. இழுத்திங்கன்னா தான் நெக்கு வந்து ட்ராப் ஆகாமல் இருக்கும்.
அந்த ஃப்ரண்ட் ரவுண்ட்லேருந்து பேக் ரவுண்ட் வரைக்கும் நல்லாவே கிராஸ் பேஸை இழுத்துக்கோங்க. ப்ளவுஸை வந்து எக்காரணத்தை கொண்டு இழுக்கக்கூடாது. பெரும்பாலும் நெக்கு லூஸ் ஆகிறதுக்கு அதுதான் காரணம். கரெக்டாக காலிஞ்சு வர மாதிரியே தயல்பட்டுவாங்க. கீழே உள்ள சுனியை அப்படியே துணியை வந்து திருப்பி தான் உடனே ஒழிய இழுக்கக்கூடாது. இஜ்ஜை வந்து கரெக்டாக மடக்கிட்டு தையல் போட்டுக்கோங்க. தையல் வந்து கிராஸ் பீஸில் தான் தையல் போடணும், ப்ளவுஸில் போடுறாதீங்க. அதேமாதிரி இந்த சைடு இஜ்ஜை வந்து பிசுறு தெரியாத மாதிரி நல்லா மடக்கோங்க. முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவை ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது சென்டர்லேருந்து ஆரம்பிங்க. சென்டர்லேருந்து ஆரம்பிச்சுட்டு தைக்கும்போது உடம்பு பீஸ் மட்டும்தான் இழுக்கணும், கையை வந்து எக்காரணத்தை கொண்டு இழுக்கக்கூடாது. கையை சும்மா மேலே மட்டும் கரெக்டாக வச்சுட்டு உடம்பு பீஸை மட்டும் லைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த சைடு வரும்போது அந்த கையில் உள்ள மார்க்கும் உடம்பு பீஸில் இருக்க மார்க்கும் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு திருப்பி அங்கேருந்து அப்படியே சென்டர் வரைக்கும் தையல் போட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி அடிச்சிருங்க. இங்கே வரும்போது கை எழுத்துடக்கூடாது, உடம்பு பீஸ் தான் லைட் எழுத்துக்கணும். இதே மாதிரி ரெண்டு சைடு கையையும் ஜாயின் போட்டுட்டு ஓவர்லாக் கடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இடுப்பளவு மார்க் பண்ணிவிட்டு சைடு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி கை லூஸுக்கும் மார்க் பண்ணிக்கோ. மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டுடலாம். இதே மாதிரி மூணு தையல் போட்டுக்கோங்க. இந்த சைடு மாதிரி அந்த சைடும் மூணு தையல் போட்டுட்டு ரெண்டு பீஸையும் ஓவர்லாக் அடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த ப்ளவுஸ் முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.